எல்லாரும் சேர்ந்து டேய் நில்லுங்கடா வந்துட்டேன். ஆல்ரெடி ஷோரூம்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. வழக்கம் போனால் நான் தான் லைட்டு. ஆ எப்படி ராஜா பகவத் மாதிரி இறங்குறேனா? ஒன் டூ த்ரீ. என்ன வீடியோ ரீசெண்டாக பார்த்த? ஆ சொல்லு ராஜ்மண்டேஸோட. அவங்க கூட நீங்கள் ஒரு வாட்டி அந்த இது இது உங்களை கொல்ல பார்க்க வந்து பார்த்தாங்க அந்த வீடியோ. அது அவங்க வீடியோ நம்ம வீடியோவா? நம்ம வீடியோ நான் பார்க்கலனா? எனக்கு சேனல் தெரியாது அவ்வளோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். எல்லாம் குட்டிட்டே புரியாதா? சரி ரைட், கேவலப்படுத்திட்டான் போவோம். சரி பாய். நம்ம டிடிஎஃப் தான் பட் நம்ம வீடியோ பார்க்குறது கிடையாதுங்க. பாய். டிடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னாங்க, எங்கடா இவ்வளோ சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து நம்ம சொந்த சூப்பர் பைக்கு தான் டெலிவரி எடுக்க போய்கிட்டு இருக்கோம். இதை கேட்கும்போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? உங்களோட எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் உங்களால் தாங்க, உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் கடவுளோட அருளாலையும் தாங்க. ஸோ வந்து நம்ம ஷோரூம்க்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 12 kilometers சம்திங் தான் இருக்கும். பட் வந்து நம்ம வந்து நம்ம ஜார்விஸில் போக கிடையாது, ஒரு கார் வந்திருக்குங்க. அந்த காரில் தான் ப்ரோ, நீங்கள் காரில் தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி எதில் வந்தால் என்ன, நமக்கு தேவை ஷோரூமில் தானே போகணும், அதனால சரி வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டீங்க. நம்மளோட ஜார்விஸை வந்து நேராக நம்ம மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு அங்கே கார் வந்திருக்கோம். அப்படியே காரில் கிளம்ப வேண்டியதாங்க. எங்கள் காரில் இருக்கிறவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, ப்ரோ வண்டிங்களா, ப்ரோ வண்டிங்களான்னு. எப்போவுமே நம்ம லேட்டாக தானே போவோம், உங்களுக்கே தெரியும். டெலிவரி எடுக்க போகிற, டெலிவரி எடுக்க போகிறேன்னு சொல்கிற, என்ன பைக் எடுக்க போகிறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பைக்கு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க. அதில் நான் செலக்ட் பண்ணதில் என்ன பைக் வந்துச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருமே டியூக் 250 எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அது இல்லாமல் எனக்குமே பெர்சனலாக அந்த பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்குங்க. ஸோ வந்து அந்த பைக்கை தான் நம்ம எடுக்க போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 4:00 வந்து நீங்கள் பைக்கை டெலிவரி எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 4:00 தானே, போயிடலாம், அதான் டைம் இருக்குது, டைம் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தீங்க. நம்ம ஷோரூமுக்கு நம்ம கூட யார் வரான்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம கூட நம்ம மாப்பிள்ளை வரான். அதுக்கப்புறம் நம்ம ஷோரூமில் இருக்கிறதுலாம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜாக் டூட்டி இருக்காரு இல்லைங்க அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்கி ஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்மைண்டாஸ் ப்ரோ, அப்புறம் பட்டர்ஃப்ளை க்ளப்புல்ஸ், எல்லோரும் சேர்ந்து. என்னாச்சு? ஏ யார் தப்பா வந்தா? அவர் ஆறு அடிச்சு தான் வந்தார், நான் பார்த்தேன். நம்ம தான் தப்பா வந்தோம். ஸோ வந்து நல்ல வேலை இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டில் நம்ம ஜார்விஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டிதாங்க. கூப்பிட்றாங்களா? சரி இரு, நான் வண்டியை விட்டுட்டு போவோம். ஸோ வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க, அவங்க வேற வந்துட்டாங்களாம். நான் ஷோரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம காருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வா மாப்பிள்ள போவோம். என்னடா ஓடிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க, பாவி போயிருக்கு நம்மளை விட்டுட்டு ஓடுறாங்க. டேய் நில்லுங்கடா வந்துட்டேன், ஆல்ரெடி ஷோரூமுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, வழக்கம் போனால் நான் தான் லைட்டு. எப்பா ஏண்டா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. சரி போகலாமா? நான் வண்டி எடுங்க, நான் போகலாம். எப்பா என்ன ஓட்டம்! ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி மோட்டோ வளாக்கு நீங்கள் சொன்னலைங்க, நம்ம ஷோரூமுக்கு தான் போகிறோன்னு 4:00 வர சொன்னாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:45 கிட்ட ஆச்சு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஷோரூமுக்கு எவ்வளோ நேரத்தில் நான் போகலாம்? 20 minutes? ஓகேண்ணா, ஃபைன் ஃபைன், 20 minutes போயிடலான்னு நம்ம அண்ணனே சொல்கிறாருங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி. ஸோ வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து 7ஆம் தேதி காலைல பார்த்துட்ருப்பீங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது யாரோட காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாசக்கார அண்ணனோட காரு தாங்க. ஸோ வந்து நம்ம கேட்ட உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஆனால் டீசல் நம்ம தான் போடுறோம். சும்மா தான் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு சோக்கிங். ஸோ வந்து என்னடா சடனாக பைக் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஆல்ரெடி இதை நான் மோட்டோ வளாகிங்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து என்ன பைக் வாங்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருமே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 250 தான் சொல்லியிருந்தீங்க. அதை உங்கள் ஆசையின்படியே அப்படியே நம்ம 250 எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீசல் போட்டுருணுங்க, இல்லைனா வண்டி ட்ரை ஆகிடக்கூடாது. ஆனால் பக்கத்தில் ஒரு பல்க் இருக்குது, அங்கே போட்டுடலாமா? ஆனால் 200 ரூபாய்க்கு போடுங்க. ஆ டிடிஎஃப்ஏ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாங்க, நம்ம பாதி தூரத்துக்கு வந்தாச்சு. அங்கே காட்டுறா? ஆ காட்டிட்டியா, வா போவோம். ஸோ வந்து அங்கே ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம போகிறது தாங்க லேட்டு. நம்ம ஜார்விஸ் எங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜார்விஸை நம்ம மாப்பிள்ளை பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஜார்விஸ் இல்லாமல் டெலிவரி எப்படி? ஸோ வந்து லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப்ஏ. இந்த பைக் என்னோடய ரொம்ப நாள் கனவு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாங்க. ரொம்ப ரொம்ப லவ் யூ. சே அப்படியே தூங்கிடுறீங்க. டே ஷோரூம் வந்தோடனே எழுப்பி விடுங்கடா. டிவிடி சிக்னல் டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிராஃபிக் விட்டுருவாங்க. இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பினோடனே நமக்கு ஷோரூம் வந்துடும். ஷோரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிடிஎஃப் நம்ம ஒரு வழியாக ஷோரூமுக்கு ரீச் ஆயாச்சுங்க. பாருங்கண்ணா எவ்வளோ டியூக்கு பைக் நிற்கின்னு. சரி வாங்கடா இறங்கலாம், கொஞ்சம் முன்னாடி போங்க.
எப்படி ராஜா பகவத் மாதிரி இறங்குறனா? எவ்வளோ பெரிய ஷோரூமு! இதில் உள்ள நாலு வகை கடவுன்னா கூட செட்டில் ஆயிடலாம் போலைய. அங்கே எல்லாரும் வந்துட்டாங்க. சரிங்க, நான் உள்ளே போயிட்டு நம்ம சூப்பர் பைக்கை காட்டுறேன். டிடிஓ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே காட்டுங்க ப்ரோ. எல்லோரும் இருக்காங்க. ஸோ வந்து வீடியோ எடுக்கிறது வந்து பட்டர்ஃபை கம்பிள்ஸ் இருக்காருங்க, அவர் இருக்காருங்க. ஆ, ஜாக்கு ஜாக்கை மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. எடுத்துருமா? ஸோ வந்து இதான் நம்மளோட சூப்பர் பைக், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கே இதை பார்த்தோன்னே அப்படியே தூக்கணும் போலேயே இருக்குங்க. எல்லோரும் இங்கே வாங்க, எடுத்துருவோம். உட்காரு, காது போன கரெக்டாக வலிச்சிருண்ணே. எடுத்துருமா? ஒன் டூ த்ரீ. நாலு நாள் கழிச்சு வெடிக்க, இப்போ ஏறி உட்காந்துருவா. ஆ, இல்லை வெளில போகிறதுக்கு இல்லை. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஆ, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எது இதுதானே? ஈர வேறு கூட வந்து நில்லுங்களே. ஆ, எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரையும் கூப்பிடுவா பக்கத்தில். நீ கூப்பிட எல்லாரையும். ஆ, எடுத்துருவோம் அட்டை, எடுத்துருவோம். எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம். வாங்க, வெட்டு கை பிள்ளை. ஐட்ட கேக்க ஜூம் பண்ணிட்டாங்க. இதை எப்படி எடுக்க? நீங்களே எப்படி எடுத்து ஊட்டி விட்டுருங்க ப்ரோ. ஆ, ரைட். ஆ, சாப்பிட்டேன். ஆள ஏழு. ஆ, அடே எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துரு. ஜாக் ப்ரோக்கு தான் நான் ஜாக் ப்ரோக்கு. கேக்கு சாப்பிடுமா? மாப்பிள்ள கையை கடிச்சிடாதரா. சாப்பிட்டுச்சா? என்னாச்சு? அடே வண்டிக்கு லைட்டா ஊட்டுற மாதிரி. ஆ, இதான் இந்த சாப்பிடுனே, இந்தா சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுக்கிறேன்னு. இந்த ஆளை நீ சாப்பிடு. ஆ, இல்லை இல்லை, ரைட் ரைட். ஆ, போதும். கத்திய குள்ள
ரைட் ரைட் போ. கண்ணு தெரிய மாட்டேங்கிற நீங்க. ஆ வாங்க, இதான் நான் வச்சிருக்கேன் ப்ரோ. ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? ஆ சரி. ஆ ரைட், அடியே கொடுக்குற மாதிரி கொடுங்க. என்ன ப்ரோ அடியே லைட் அப்படி கொடுக்குற மாதிரி ஹெல்மெட் கிட்ட வாங்க ப்ரோ. ஆ ரைட் ரைட் போதும். இந்த கடை சரி போயிட்டாங்க, போயிட்டாங்க. நீங்கள் ஷோரூமில் வந்து நம்ம கிளம்ப போகிறோங்க ப்ரோ. ப்ரோ பார்ப்போம் நம்ம பைக்கு இங்கே நிக்கி. டடா நான் உங்களுக்கு மோட்டார் பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம சூப்பர் பைக்கில் ரைடு போக போகிறாங்க. ம், உட்கார் போவோம். ஐயோ ஆம்புலன்ஸ் வேறு போகுதுங்க. பைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, நேராக கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் லைட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம சூப்பர் பைக்கு டெலிவரி எடுக்கும் போதுங்க எனக்கு அப்படியே செம்ம ப்ரெஷரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஜாலியாக டெலிவரி எடுத்தாச்சுங்க. ஸோ வந்து ஷோரூம் பற்றி சொல்லணுன்னா பெருசாக கண்டுக்கல. பட் வந்து அது அவங்களோட நிறைய பேர் வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க. நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியாகணும், ஜாக் டூட்டி இருக்குது இல்லைங்க, அந்த ஜாக்கை வந்து உள்ளோட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாட்ட ஒரு பைக்கோட வயரை பிடிச்சி கடிச்சிரும் அப்படி சொல்லி உள்ளோட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அப்படி இப்படி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படி சொன்னோடனே சரின்ட்டாங்க. ஸோ வந்து நம்ம கூப்பிட்டதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சிங்க. ஸோ வந்து நம்ம லாலிபாப்பை இப்படி ரோட்டில் ஓட்டுன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க, வேறு லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்கு மாப்பிள. எங்கடா ஜார்விஸ காணோம்? ஐயோ என்னதான் வேற வண்டி வந்தாலும் எனக்கு என்ன வண்டி ஓட்டினாலும் நம்ம ஜார்விஸ ஓட்டின மாதிரி வரவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஜார்விஸ் இப்படி பூந்து பூந்து போகுமா? இது வழியே போயிருமா மாப்பிள? ஸோ வந்து நம்ம பைக்கு டெலிவரி எடுக்கும்போது நான் லேட்டாக தான் போனேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஜார்விஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் வந்து நம்ம மாப்பிள்ள தான் போயிருந்தான். போயிருந்தபோது நம்மளோட பைக்கை பார்க்கும்போது அது தூசியாக இருந்திருக்காங்க. இப்படியே தான் டெலிவரி எடுக்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எங்களுக்கு ஒரு சர்வீஸ் அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன கிளச் லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இதுல போக முடியும், இதுக்குள்ளதான் போக முடியும். ரைட்டு ஸ்டார்டிங்க வண்டி சம்பவம் பண்ண போறேன். ஏ ஆரன் என்னடா எக்ஸ்எல்ஆர்ன் மாதிரி இருக்கு.
ஸோ வந்து ஆரனை பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆரனை பார்த்தோடனே சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க. ஏன்னா ஆரன் ஃபை அப்புறம் வேறு எம்டி பைக்கு அதுலலாம் ஆரன் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் சவுண்டும் அப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த நம்ம லாலிபப்போட ஆரனை பாருங்களேன். ஆகா என்ன செமையாக இருக்குது பைக்கு. ஆகா ஆகா எங்க எங்க இந்த வண்டி ஆனவுன்னு ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆ ஆனவுன்னு ஆஃப் ஓட்ட தெரியல. ஆனவுன்னு அந்த வண்டி ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. என்ன கம்பெனின்னு தெரியல. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நேராக சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு போயிட்டு லைட்டாக சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. எனக்கு பைக்கை பற்றி சொன்னேன்னா பைக்கு வேறு லெவலில் இருக்குது. ஜாக்கு இருக்கு இல்லைங்க, ஜாக் டாகு அது ஷோரூம் என்ன அங்கே இருக்குதா இல்லை என்னடா இது பைக்கு சுற்றி போயிடலாம்ல. சகதிகளை விட்டணும். சே புது வண்டிய சகதிகளை விட்டுனேன். வாடா மாப்பிள்ள புலவும் நம்ம எப்படி தப்பான பாதையில் போயிட்டு இருக்கோன்னு தெரியாமல் அவரும் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காரு. பா அப்படியா யாரு உள்ள போலாமா? நம்ம ஜாரிஸ பாருங்க, நம்ம மாப்பிள்ளைட்டுலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. பாஸ்டரை கூப்பிடணுமா? கூப்பிட்டா வருவாங்களா? வருவாங்கன்னா கூப்பிடு. உனக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க? தெரிஞ்சவர் தான். இந்த இதில் ஒரு ரெண்டு ஒரு இதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்காது. லைட்டாக ரீஃபில் பேனாவோட கோடு மாதிரி இருக்குல்ல இதா? ம், பேனாவோட கோடு தான். அது வந்து வழுக்கு நிச்சு இல்ல, அதனால சுத்தமா தெரியல. அல நீ போய் ஓட்டு. ப்ரோ நீங்களும் இந்த ஷோரூம்ல தான் எடுத்தீங்களா? எப்போ எடுத்தீங்க? என்ன வண்டியில இந்த கொஞ்சம் டிஸ்ப்ளே பெருசா இருக்கு, பார்க்கிங் லெட் இருக்கு, அவ்வளவுதான். எதெல்லாம் பெருசா இருக்கு? டிஸ்ப்ளேயோ பார்க்கிங் லெட் இருக்கு, அவ்வளவுதான். வேற பெருசா இல்லையா? அந்த இல்ல இல்ல இதுல ஒண்ணும் கிடையாது. ப்ரோ வேற பெருசா இருக்கா? பாத்துக்கோங்க அவர் பேசுற பேச்ச. ஆசீர்வதித்துக் கொடுக்கிறோம். நீரை மகிமைப்படும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சிதை சகலபுரம் மறவாது. ஆமென்.
சாவி எடுத்து என்ன ரிவீல் பண்ணியாச்சா அப்படி வண்டி ஓட்டலாமா ஓட்டி பாரு என்ன ரேட்டுமா ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஸோ வந்து நம்ம ஃபாதர் வண்டி ஓட்ட போகிறாங்களா வண்டி ஓட்டுவாங்க ரைடர்ல அவர் வண்டி எப்படி இல்லை இல்லை.